வணக்கம் மக்களே, நான் உங்கள் தோழி ஆஜே கண்மணி மிகம் 24. இன்னைக்கு அன்னைய தினம். ஸோ அன்னைய தினத்தனுமா எல்லாருமே அம்மாவுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் யாருமே வந்து நேரில் ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல மாட்டோம். இதில் கொஞ்ச பேர் மட்டும்தான் தன் அம்மா கிட்ட போய் ஹாப்பி மதர்ஸ் டேமா அப்படின்னு சொல்ற பழக்கமும் இருக்கும். ஏன்னா பாதி பேர் அம்மா கிட்ட சொல்றதை விட போன்ல ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்றதுதான் ரொம்பவே அதிகம். ஏன்னா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. வெளிப்படுத்தினா என்ன தப்பு அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க அம்மா கிட்ட போய் ஹாப்பி மதர்ஸ் டேமா அப்படின்றது எந்த ஒரு கேஜெட்ஸும் இல்லாமல் நேரில் போய் அம்மா கிட்ட சொல்லிப்பாருங்க. அவங்க சந்தோஷம், அவங்க மூஞ்சில் தெரியாத சிரிப்பு, அது உங்களுக்கு கிடைக்கிற பரிசு. அன்னையதின அதிகமாக உங்கள் சிரிப்பு உங்களுக்கு கிடைக்கிற பரிசாக இருக்கும். சரி, போய் முதல்ல அவங்கக்கிட்ட ஹாப்பி மதர்ஸ் டேமா அப்படியே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுங்க. இது மட்டும் இல்லாமல் அம்மா, வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்ம சுமந்த பெற்றிருக்காங்க. நம்ம பிறக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய பரிசாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு தான் அவங்க ஒரு பெரிய பரிசு அப்படின்னு சொல்லலாம். அந்த பரிசு எந்த அளவுக்கு மேலே மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னைக்கும் வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம கூடயே இருக்கக்கூடிய அந்த பரிசு. நம்ம பலமுறை அவங்க வந்து திட்டிருப்போம். ஏன், நிறைய திட்டு அம்மா கிட்டேருந்து வாங்கியிருப்போம். அந்த திட்டு எதுவுமே அவங்க பெருசாகவும் தெரிஞ்சிருக்காது. அந்த திட்டு எதுவுமே நமக்கு வலிச்சும் வலிச்சிருக்காது. ஆனால் நம்ம வலித்த மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். அவங்களும் நம்மக்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, நம்மளை சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வர சிரிப்பு எப்பவுமே நம்மளுக்கு பெருசுதாங்க. ஸோ அம்மா அப்படின்றவங்க நம்மளுக்கு ஒரு தோழியாக இருப்பாங்க. எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துவண்ட விழ போகிற அந்த டைமில் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரே ஜீவன், முதல் ஜீவன் நம்ம நண்பன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நண்பன் நம்ம அம்மாவாக இருக்கும்போது அது சம்திங் ஸ்பெஷல் தாங்க. ஸோ இந்த மதர்ஸ் டே அதிகமாக போய் முதல்ல அவங்க அம்மா கிட்ட ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, நானும் மிடேஃபம் சார்பாக எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போட்டுட்டு, மிடே மூலியமாக உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கு இதான் போஸ்டர் ரெடி பண்ணி விஷயம் சொல்லணும் ஆசைப்பட்டாலும் தாராளமாக எங்களுக்கு டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோவோட நான் கிளம்பின நேரம் வந்தாச்சு. அன்டில் தென், ஸ்டே டியூன் வித் மீடியா ஃப்ரம் 2020. அண்ட் நான் உங்கள் தோழி ஆர்ஜே கண்மணி.